ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா ரேஷன் அரிசியில கார கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பாத்திரலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு கார கொழுக்கட்டை பண்றதுக்காக நான் 2 டம்ளர் ரேஷன் அரிசி, 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணியில நல்லா ஊற வச்சிருக்கேங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசி நல்லா கிளீன் பண்ணி எடுத்து ஊற வச்சிருக்கேங்க. இப்ப வந்துட்டு நாம இதை அரைச்சிடலாம். நீங்க மிக்சி இல்ல கிரைண்டர் எதுல வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாங்க. நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை நல்லா 3 டைம் அலசிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதை கிரைண்டர்ல போட்டுக்கலாம். ரொம்ப நைஸா அடையக்கூடாதுங்க, ஓரளவு இந்த மாதிரி குருண குருணையா இருக்கும் போதே எடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து தோண்டிடலாங்க. மாவை இப்ப பாருங்க, மாவு தோண்டி இன்னொரு பாத்திரத்துல வச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா வந்து இது நம்ம தாளிச்சு விட்டுறலாங்க. அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க, வெயிட் பண்ணலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக பால் கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை எல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க மறக்காம அதையும் பார்த்து ட்ரை பண்ணுங்க. கொஞ்சமா கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா. அடுத்ததா வந்துட்டு கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து 6 அண்ணா 5 அண்ணா வந்து சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் இன்னைக்கு 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. கூடவே வந்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு 2 அண்ணா சேர்த்துக்கலாங்க, சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தாளிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்க, ரேஷன் அரிசியில செஞ்ச மாதிரி இருக்காது, அவ்வளவு சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு வரமிளகா வேணும்னா ஒரு 3 அண்ணா பிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். அடுத்ததா வந்துட்டு நம்ம துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எவ்வளவு சேர்க்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ நமக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குங்க. கொழுக்கட்டை 1/2 மூடி தேங்காய் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். துருவி வச்ச தேங்காய் இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய் நல்லா வதங்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். இப்ப வந்துட்டு தேங்காய் வதங்கிடுச்சு, நம்ம ஆட்டி வச்சிருக்கிற மாவு எடுத்து இதுல சேர்த்துக்கலாங்க. மாவு ஃபுல்லா இது இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மாவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஆட்டும் போது வந்து உப்பு சேர்க்கல, அதனால வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் இப்படியே வந்துட்டு வதங்கட்டுங்க. நமக்கு நல்லா உருண்டை கையில வந்து நாம்பல் பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு இது கெட்டியாகணும், அது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து இந்த மாதிரி தாளிச்சு விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க மாவு வந்து கெட்டி ஆயிடுச்சு கொஞ்சமா. இப்ப நமக்கு நாம்பல் பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு கரெக்டா இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இட்லி சில்லுல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கையில உருட்டி வச்சிடலாங்க, கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விரல்ல வந்து நீங்க நாம்பல் வேணாலும் புடிச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து ரவுண்ட் ரவுண்டா கூட உருட்டி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி இட்லி சில்லுல வச்சுக்கோங்க. பாருங்க இப்ப வந்துட்டு நம்ம மாவெல்லாம் வந்து இட்லி சில்லுல வச்சாச்சு, அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள வெந்தா போதுங்க, நல்லாவே வெந்து வந்துடும் நமக்கு. இப்ப பாருங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு ரொம்ப சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இத வந்து அப்படியே வெளியெடுத்துடலாங்க. பாருங்க நம்ம வந்துட்டு ரொம்ப சூப்பரான காலுக்கு ஒரு கார கொழுக்கட்டை நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சுங்க.
இதுக்கு வந்து அப்படியே நம்ம சாப்பிடலாங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எதுவுமே தேவைப்படாது, அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.